அதிர்ஷ்டக்கால் உரைகள். ஒரு நகரத்தில் ஒரு ஜெனரலின் வீடுதான் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர் விருந்து கொடுப்பதாக அறிவித்தால் அனைவரும் அங்கு வந்து விடுவார்கள். ஒரு உண்மையை கூற வேண்டும். அரசர் ஹன்ஸ் இருந்ததை வரலாற்றின் பொற்காலம் எனலாம். மக்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று அனைவரும் சுயநலமாக வாழ்கிறார்கள். இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தற்போது நாடு வளர்ச்சி அடைந்ததோடு மக்களும் முன்னேறி இருக்கிறார்கள். மற்றவர்கள் மீது அக்கறையோடு தான் இருக்கிறார்கள். பாருங்கள், எனது விருந்துக்கு பல விருந்தாளிகள் வந்துள்ளனர். அவர்கள் என்னை பாதுகாப்பார்கள். விருந்து கொடுக்கும் இவரை எவரும் கண்டுகொள்ளவில்லை என்பது கவுன்சிலர் அறிந்திருந்தார். விருந்து முடிந்ததும் அனைவரும் போய்விட்ட பிறகு ஜெனரல் மட்டுமே தனியாக இந்த பெரிய வீட்டில் இருப்பார் என்பது அவருக்கு தெரியவில்லை. எல்லோரும் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறார்கள். விருந்து முடிந்ததும் அவர்கள் கண்டிப்பாக என்னிடம் வருவார்கள். சாப்பாட்டிற்காக வந்தவர்கள் இல்லை. ஆமா, வருவாங்க சார். எல்லா கிளாஸும் முடிஞ்சிருச்சு, எனக்கு பயமா இருக்கு. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா சரி, இப்ப உனக்கு என்ன சொல்லணும்? வரப்போற விருந்தாளிகளுக்கு இனிமே கிளாஸ் இல்லைன்னு சொல்ல வரேன். ஓ, இதை சொல்லதான் நீ எங்கிட்ட வந்திருக்கியா? இது மட்டும் இல்ல, நான் இன்னும் என்ன சொல்ல வரேன்னா? ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஸ்டோர் ரூமுக்கு சென்று அங்கிருக்கும் பெட்டியோடு புது கிளாஸ்களை எடுத்து வா. சரி சரி ஐயா, எடுத்துக்கிட்டு வரேன். அந்த வீட்டில் இருக்கும் ஸ்டோர் ரூம் இருட்டாக இருந்தது. அங்கு தேவையில்லாத பொருட்களை போட்டு வைத்திருந்தார்கள். ஆனால் அன்று இரவு ஜெனரல் வீட்டு ஸ்டோர் ரூமின் நிலை இன்னும் அதிகமாக இருந்தது. தலை சுத்துது. ஆமா, இப்படி சுத்திக்கிட்டே இருந்தா தலை சுத்தும் தான். உங்களுக்கும் தலை வலிக்குதா இல்ல உங்களுக்கு சுத்துற மாதிரி உணர்வு ஏற்படுதா? ஏன் நான் மட்டும் உனக்கு இப்படி காவலரா இருக்கணும்? நீ ஃபார்ச்சூனோட அசிஸ்டன்ட், என்னோட இல்ல. இது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன மன்னிச்சிருங்க, ஆனா உங்களுக்கு தெரியுமா, ஃபார்ச்சூன் இப்ப விடுமுறைக்கு போயிருக்கான். அவ வர்ற வரைக்கும் நான் அவளோட இடத்த பாத்துக்கிறேன். அவ ஏதோ ஒண்ணு சொன்னா ஃபார்ச்சூனை பாதுகாப்பா கேரா பாத்துக்க சொன்னா. ஓ, அப்படின்னா அவளை பாதுகாப்பா கேரா பாத்துக்க சொன்னாலா? அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். அப்ப சரி, இன்னைக்கு நாம ஏதாவது வித்தியாசமா சுவாரஸ்யமா செய்யணும். ஓ, நீங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் ஒரு விஷயத்த நினைச்சிருக்கேன். நில்லு. ஆமா, அது என்னது? இதுக்கு முன்ன நான் அதை ஸ்டோர் ரூம்ல பார்த்ததே இல்லையே. ஏன் சார்பா உங்களுக்கு பரிசு? அது சாதாரண காலணி கிடையாது, நீங்களே பாத்தீங்கல்ல. அது அதிர்ஷ்டத்தின் காலணிகள். யாரெல்லாம் அத போட்டுக்கறாங்களோ, அவங்க என்ன விரும்புறாங்களோ அது அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க என்ன என்ன என்னாச்சு? ஏன், இது நல்ல விஷயம் இல்லையா? இல்ல, இது ரொம்பவே கெட்ட யோசனை தெரியுமா? இதனால ஏதாவது பிரச்சனை தான் வரும், பெரிய பிரச்சனை. மனிதர்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு தேவையானத புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஓ, நீங்க ரொம்பவே அதிகமா யோசிக்கிறீங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான், வேணும்னா பாருங்க. ஓ, பாக்குறேனா? அப்புறம் அத நீயும் பாரு. விருந்துக்கு வந்தவர்கள் திருப்தியாக விருந்தை முடித்து புறப்பட தொடங்கி இருந்தார்கள். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அந்த காலணிகள் உங்களுக்கு கிடையாது. அங்க பாருங்க, உங்களோடது அங்க இருக்கு. ஆனால் அந்த காலுறைகள் தங்கள் எஜமானரை தெரிந்து கொண்டன. ஓ, என்ன இது? இதைத்தான் நான் முன்பே சொன்னேன். இந்த நகரில் அடுத்தவர்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். ஜெனரல் நினைப்பது முற்றிலும் தவறு. என் வாழ்நாளில்
கிங் ஹன்ஸ் ஆட்சி இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஓ, அவர் அதை சொல்லியிருக்கவே கூடாது. வரும் விருந்தாளிகள் அனைவரும் விருந்து சாப்பிடத்தான் வருகிறார்கள். உங்களுக்காக வரவில்லை என்று ஜெனரலுக்கு நான் சொல்ல வேண்டும். என்ன இது? அனைவரும் நடக்கும் பாதையில் குட்டையை உருவாக்கி விட்டார்களே. இப்போது நான் தான் இதை சுத்தம் செய்ய வேண்டும். எங்கே நான் வந்த பாதை? தவறான வழியில் வந்துவிட்டேனோ? பார்க்கலாம். ஆமா, மழை எப்போது நின்றது? எங்கே போகிறாய்? பார்த்து போ. நீங்கள் பார்த்து வாருங்கள் ஐயா. இப்படி வீதியின் நடுவில் குதிரையை ஓட்டிக் கொண்டு வருவது நியாயமா? வீரரே, அவனுக்கு என்ன வயது இருக்கும்? என்ன அணிந்திருந்தான்? முகமூடி நடனம் ஆடும் இடத்திற்கு தான் போயிருப்பான். ஏனென்றால் அங்குதான் ஒருவர் உடையை கலட்டுவார். முகமூடி நடனம் எங்கு நடக்கிறது? ஏன் எனக்கு அழைப்பு இல்லை? எந்த கவசமும் இல்லாமல் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உனது பெருந்தன்மையால் நீ கேட்கிறாய். ஆனால் அழைக்காத முகமூடி நடனத்திற்கு நான் போக மாட்டேன். முகமூடியா, நீ என்ன சொல்கிறாய்? போரிடுவதற்கு செல்ல யார் அழைப்பார்கள்? நமது தேசம் ஆபத்தில் இருக்கிறது. நாட்டையும் நம்மையும் காப்பாற்றிக் கொள்வது நமது கடமை. வெற்றி நம்முடையது, வெற்றி நம்முடையது, வெற்றி நம்முடையது. என்னை பொறுத்தவரை நீங்கள் உங்கள் வேலையை சரியாக செய்கிறீர்கள். எங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம். அவனுக்கு கவசம் கொடுங்கள். நம்மிடம் கவசம் இல்லை, அவனுக்கு வாளும் கடயமும் கொடுக்கலாம். ஆகட்டும். பாருங்கள், ஒரு தவறு நடக்கிறது. நான் போர் வீரன் இல்லை. ஒருவேளை இவனை தாக்குங்கள். இவன் உயிரோடு இருக்கிறான். இவனை பாதாள சிறையில் அடையுங்கள். இவன் நமது விரோதி. பாதாள சிறையா? வேண்டாம், வேண்டாம். எனக்கு தூக்கம் வருகிறதா? அவமானமாக இருக்கிறது. அவர்கள் எனக்கு உணவு கொடுப்பார்களா? தவறு செய்துவிட்டேன். இப்போது கிங் ஹான்ஸ் இருந்திருக்க வேண்டும். யாருமே போரை விரும்பவில்லை. இப்போது நான் என் படுக்கைக்கு சென்று உறங்கலாம் என்று நினைக்கிறேன். நிம்மதியாக இருக்கும். ஓ, யார் இந்த குப்பை பையை இங்கே வைத்திருப்பார்கள்? இதை நான் தான் குப்பை தொட்டியில் தூக்கி போட வேண்டும். இதை யார் வைத்திருப்பார்கள்? விசித்திரமாக இருக்கிறது. இது உள்ளேதானே இருந்தது, இப்போது இங்கிருக்கிறது. நான் போட்டுக் கொள்கிறேன். என் பாதங்கள் குளிர்கிறதே. விழுந்து விட்டதே. இன்னும் சிறிது அருகில். தயவு செஞ்சு அதை சொல்லாதீங்க. என் உடல் சிறிதாக இருந்திருந்தால் அந்த பையன் கைக்கு கிடைத்திருக்கும். ஆனால் காலம் கடந்து விட்டது. ஓ, இது எப்படி நடந்தது? இது சாத்தியமில்லை. உள்ளிருந்து எப்படி வெளியே வந்தேன்? மாட்டிக்கொண்டேன். இப்போது என்ன செய்வது? இந்த குப்பை பை இங்கு இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்கும். என்ன, அந்த பை எங்கே போனது? ஏதாவது நல்ல விஷயத்தை கேளு பைத்தியமே. ஏதாவது பூதங்கள் நடமாட்டமா? எதற்காக என்னை வதைக்கிறீர்கள்? தயவு செய்து காப்பாற்றுங்கள். இந்த அழுக்கு பிடிச்ச குப்பை பையை நான் எடுக்காமல் இருந்திருக்க வேண்டும். நல்லது. என்னிடம் வராதே. ஓ, பைக்குள் பூதம் உள்ளது. இந்த பைக்குள் பூதம் உள்ளது. இந்த விளையாட்டு முடிந்து விட்டது என்று தேவதைகள் நினைத்தார்கள். காவலாளி ஓடி வந்து கொண்டிருந்தார். என்னது, என்ன நடக்கிறது? யார் அங்கே கத்தியது? யாரும் இங்கு இல்லையே. என்னடா வாழ்க்கை? ஒரு 10 நிமிஷம் ஓய்வு எடுக்க போனா இப்படி கத்தி கூப்பாடு போடுறாங்க. ஓ, யாரோட கால் உரைகளா இருக்கும்?
எனக்கு சரியாக இருக்கிறது. இது ஜெனரலோட காலுறைகளா தான் இருக்கும். இந்த நேரத்துல அவருக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம். நேரமாகி விட்டது. நாளை வந்து பார்க்கிறேன். ஒரு ஜெனரலாக இருப்பதால் எவ்வளவு மரியாதை கிடைக்கிறது? பெரிய வீடு, சேவை செய்ய சேவகர்கள், இதெல்லாமா வாழ்க்கை? அவர் இருக்கும் இடத்தில் நான் இருந்தால் என்னை விட அவர் அதிர்ஷ்டசாலியாகிவிட்டார். என்ன ஒரு அற்புதமான வாழ்க்கை! எனக்கு இப்போது பெரிய வீடு உள்ளது, மக்கள் என்னை மதிக்கிறார்கள், எனக்கு பிடித்ததை நான் செய்யலாம் எப்பொழுது வேண்டுமானாலும். இப்பொழுது அந்த காவலாளி மிகவும் சந்தோஷமாக இருந்தார். ஆனால் இந்த வசதி உன்னை எவ்வளவு நேரம் சந்தோஷமாக வைத்திருக்கும்? நான் தனிமையில் இருப்பதால் எனக்கு போராக இருக்கிறது. இவ்வளவு பெரிய வீட்டில் வாழ்நாள் முழுவதும் நான் தனியாக இருந்தால் என்ன பயன்? யாராவது என்னுடன் இருந்தால் நன்றாக இருக்கும். அந்த காவலாளி என்னை விட சந்தோஷமானவன் தான். வேலை முடிந்ததும் குடும்பத்தை பார்க்க போவான். அவனிடத்தில் நான் இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். என்னை விட அவன் அதிர்ஷ்டசாலி என்றுதான் கூற வேண்டும். என்ன விசித்திரமான கனவு! கனவில் வாழ்ந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருந்ததே. இன்னும் ஒரு மணி நேரத்தில் குழந்தைகளையும் மனைவியையும் பார்ப்பேன். உண்மையில் ஜெனரலை விட நான் அதிர்ஷ்டசாலி. ஷூட்டிங் ஸ்டார், மிக அருகில் பார்ப்பது மிகவும் நன்றாக இருக்கிறது. நான் பறந்து அந்த நிலவிடம் சென்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும்! மிக நன்றாக இருக்கும். என்ன நடக்கிறது? நான் இறந்து விட்டேனா? இல்லை, இது எவ்வாறு நடக்கிறது? என்னை காப்பாற்றுங்கள். ஆனால் யார் உதவி செய்வார்கள்? ஏழை காவலாளி பறந்தான், பறந்தான், பறந்து கொண்டே இருந்தான். அவனுக்கு தேவையில்லாத ஒன்றின் மீது ஆசைப்பட்டு விட்டான். ஆனால் மந்திர காலுறையோ எதை பற்றியும் கவலை கொள்ளவில்லை. இறுதியில் அவன் ஆசை நிறைவேறியது. இப்பொழுது நிலவிற்கு வந்துவிட்டான். என்ன நடந்தது என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தன்னை அறைந்து கொண்டு தன் கனவிலிருந்து வெளியே வந்தான். அவன் தலைக்கு மேலே பிரம்மாண்டமான பந்து போன்று இந்த பூமி சுற்றியது. அப்போது காவலாளி மிகவும் பயந்து விட்டான். எப்போதும் அவன் குடும்பத்தினரை பார்க்க முடியாதா? நிலவில் படுத்துக்கொண்டு அழ ஆரம்பித்தான். ஆனால் எப்படி அந்த காவலாளி பூமிக்கு வருவான்? ஐயா, தற்பொழுது என்ன நேரமாகிறது? உங்களுக்கு என்ன ஆனது? புதிதாக வந்தவர் ஜெனரலை அணுகி இவரை உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார். மருத்துவமனையில் சோதித்த மருத்துவர்கள் குழம்பி போனார்கள். நல்ல ஆரோக்கியமாக இருந்தும் ஏன் பேச மறுக்கிறார் என்று குழம்பினார்கள். இவருக்கு இன்னும் சில சோதனைகள் செய்ய வேண்டும் ஜெனரல். மருத்துவமனையில் எதற்காக காலுறையுடன் படுத்திருக்கிறார்? நர்ஸ், உடனே இதை கழட்டுங்கள். நான் உங்களுக்கு உதவுகிறேன். உடனே காவலாளிக்கு சுய உணர்வு வந்தது. பூமி, பூமியில் என் மனைவி, என் குழந்தைகள், நான் அவர்களிடம் போக வேண்டும். பூமி இனிமை, பூமிதான் இனிமை. அவன் எழுந்த வரை நல்லதுதான். நன்றி டாக்டர், நான் இப்பொழுது புறப்படுகிறேன். சார், இது அந்த வாட்ச்மேனோடையதுன்னு நினைக்கிறேன். ஓ ஆமாம், நான் இதை அவனிடம் கொடுத்து விடுகிறேன். நான் இந்த காலனியால நொந்து போயிட்டேன். இது வேற யாருடையதாவது விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்குள்ள நாம இத திருப்பி எடுத்தாகணும். சரி, இது அவர் எங்கேயாவது கீழே வச்சாதான் நம்ம எடுக்க முடியும். எல்லாரும் பார்க்கும்போது அதை எடுக்க முடியாது இல்லையா? சிறுவனி, ஏன் தனியாக சோகமாக அமர்ந்துள்ளாய்? அதுக்கு உங்களுக்கு என்ன? ஓ, குளிராக இருக்கிறது. உனக்கு காலணிகளும் இல்லை. உன் கால்களை மறைப்பதற்கு இந்த காலுறைகளை அணிந்து கொண்டால் நல்லது என்று நினைக்கிறேன். சரி, என்னோட விருப்பத்தை நிறைவேற்றணும்னா எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஒரு பெரிய வீடு வேணும், அங்க யாராவது என்ன பாத்துக்கணும்.
தெருவுல தனியா வாழ்றது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க இருக்கிறத பார்த்தா நீங்க ஒரு பெரிய வீட்ல குடும்பத்தோட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் பெரிய வீட்டில் தான் வாழ்கிறேன், ஆனால் தனிமையில். உன் பிரச்சனையை நான் புரிந்து கொண்டேன். நீ என்னுடன் வந்து என்னுடன் வாழ்வாயா? எனக்கு மகன் இல்லை. மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசும் உன்னை போன்ற சிறுவர்களுக்கு உகந்த வீடு. என்ன, நிஜமாவா? உண்மைதான் குழந்தை, என்னுடன் வீட்டிற்கு வா. நான் இந்த காலை நீ போட்டுக்கிட்டுமா? உனக்கு இது பெரிதாக இருக்கும். உனக்கு புதிதாக வாங்கி கொடுக்கிறேன். உனக்கு துணிமணிகளும் வாங்கி கொடுக்க வேண்டும். அத்துடன் பொம்மைகள், மிட்டாய்கள். மிட்டாய் உனக்கு பிடிக்கும் அல்லவா? வாவ், மிட்டாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாத்தீங்களா, என் காலனியால அவனுக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. ஆமா, அது வேணா உண்மைதான். அதை எப்ப யாரும் போடலையோ அப்ப. உன்னை பத்தி ரொம்பவே உயர்வா நினைக்காத. நீ ஒரு ஆளை நிலாவுக்கு அனுப்பியிருக்க. மனிதர்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கும் காலணிகள் தேவையில்லை. அவங்களுக்கு தேவையானது ஒன்னா இருக்கிறது.